ஒரு முதியவர் அழுக்குலுங்கி கிழிந்த சட்டையோடு ஓட்டலுக்கு சாப்பிட சென்றார் வெயிலில் வந்த களைப்பு அவர் முகத்தில் நன்றாகவே தெரிந்தது அவர் அங்கு ஓர் இடத்தில் அமர்ந்து சர்வரை அழைத்து கேட்டார் இங்கு சாப்பாடு என்ன விலை என்று அதற்கு சர்வர் ஐம்பது ரூபாய் என்றார் முதியவர் தன் சட்டை பையில் கைவிட்டு பார்த்து சர்வரிடம் கேட்டார் தம்பி அதற்கும் சற்று குறைவாக சாப்பாடு கிடைக்காதா என்று சர்வர் கோபமாக யோ ஏன் இங்கே வந்து என் உயிரை எடுக்கிறீங்க இதைவிட மலிவான ஹோட்டல் எவ்வளவோ இருக்கு அங்க போய் தொலைங்கியா என்று முதியவர் சொன்னார் தம்பி தெரியாம இங்க வந்துட்டேன் வெளியில் வெயில் வர அதிகமா அடிக்குது நான் இனி வேற ஹோட்டலுக்கு செல்வது என்பது மிகவும் சிரமம் சர்வரோ சரி சரி எவ்வளவு பணம் குறைவா வச்சிருக்க அப்படின்னு கேட்டார் முதியவர் தம்பி நாப்பத்தஞ்சு ரூபாய்தான் இருக்குது என்றார் சரி தரேன் ஆனா உனக்கு தயிர் இல்லை சரியா என்று கேட்டார் முதியவரும் சரி என்று சொன்னார் சர்வர் சாப்பாடு கொடுத்தார் முதியவரும் சாப்பிட்டு விட்டு அந்த சர்வரிடம் ஐம்பது ரூபாய் கொடுத்தார் சர்வர் மேலும் கோபம் அடைந்தார் தான் ஐம்பது ரூபாய் வச்சுருக்கியே அப்புறம் எதுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா தான் இருக்குன்னு சொன்னேன் ஓ வெத்தலை பாக்கு வாங்குறதுக்கு அஞ்சு ரூபாய் வேணுமா இந்தா மீதி அஞ்சு ரூபாய் என்று சர்வர் கொடுத்தார் முதியவர் சொன்னார் வேண்டாம் தம்பி அது உனக்கு தான் உனக்கு கொடுக்க வேற பணம் என்கிட்ட இல்லை அதை நீயே வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு வெயிலில் நடந்து சென்று விட்டார் சர்வருக்கு கண்களில் நீர் ததும்பியது யார் எந்த சூழ்நிலையில் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது யாரையும் ஏலனமாக பார்ப்பதும் பேசுவதும் தவறுதான் அனைவரையும் ஒன்று போல மதிப்பதே சிறந்தது மேலும் இது கொஞ்சம் பல எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க